கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தை வச்சு தான் சுண்டல்லாம் செஞ்சு பயிரெலாம் செஞ்சு தராங்க. இன்னும் மசாலா வடை, மெது வடை, பஜ்ஜி எல்லாமே வந்து ரொம்ப பழசாக முன்ன எப்போ சாப்பிட்டோமோ அந்த மாதிரி. இப்போ அந்த பர்கரு அதெல்லாம் வந்து ரொம்ப மக்களோட வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப உயிர்கொல்லியாக ஆகிப்போச்சு. அதெல்லாம் இப்போ இவங்க கடை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு இப்போ பிள்ளைங்கள தான் வாங்கிட்டு போகிறேன் நான். இதை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அவங்க பர்கர்லாம் சாப்பிட்றதே மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க கடை வேறு இடத்துல போட்டிருந்தாங்க, அங்கே தான் அந்த கடையில் நான் இவங்களுக்கு ஃபாலோ பண்ணி இவங்ககிட்ட இப்போ இந்த இடத்துல வந்தாலும் வந்து வாங்கிட்டு போகிறேன். மசாலா வடை வாங்கிட்டு போகிறேன், பயிர் வாங்கிட்டு போவேன், நவதானியம். அது இல்லாமல் அவங்க வந்து இது கருப்பட்டி காப்பி கொடுப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்டில் கூட செய்ய முடியாது, எங்கேயுமே கிடைக்காது. இவங்க வந்து நல்லா தராங்க, தரமாக தராங்க. அதான் விஷயம், தரமானதும் இருக்கா கம்மியாக, தரமாகவும் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. இது வேற எங்கேயும் அந்தளவுக்கு கம்மியாக கிடைக்காது. மசாலா வடை பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் தான், அவ்வளோ பெருசு இருக்கும். இதே வடையை நீங்கள் வெளில கணக்கு போனீங்கன்னா 10 ரூபா இந்த வடை, ஒரு வடை. நவதானியம் சீக்கிரம் காலி ஆகிடும். நம்ம ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உணவு சாப்பிட்டா. நவதானியங்கள் சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் சத்து நிறைய கிடைக்கும். பேஷண்ட்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப எனர்ஜி. மற்ற ஏதாவது சாப்பிட்றதுக்கு பதில் இந்த சுண்டல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லது, கெட்டது கிடையாது. வடைலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், பைசாவும் கம்மியாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இட்லி வடை சுண்டல் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. வழியும் தரமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. பச்சை பயிர். ஓகே, எவ்வளோண்ணே இது? இது மினிமம் 10 ரூபா. ஆ, இது வெள்ளை காரம். ஓகே, மினிமம் 10 ரூபா. இது வெள்ளை மூக்கர். ஆ, இது மினிமம் 10 ரூபா. இது சிவப்பு நாட்டு சக்கரமா? வெட்டு அரிசிங்களா? புட்டு அரிசி. சரி, அப்படியே கண்ணே, அப்படியே எடுக்க வரேன். அப்படியே சுண்டல், கருப்பு சுண்டல். இந்த கடை இந்த ஊரில் இவர் வண்டி தான் போட்டுக்கிறாரு. இது வரவேற்குது. நிறைய ஜனம் வந்து கார்லாம் வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் அவர் கடை போட்டதுலேருந்து கண்டினியூவாக வாங்கிக்கிறேன். உடம்புக்கு நல்லது, அது சுகர் எல்லாத்தையும் குறைக்கும். நல்லா நல்லா செய்து தராங்க, கண்டினியூவாக வந்து வாங்குறேன். இப்போ நங்கநல்லூர்லேயும் இது மாதிரி கடை இல்லை. அதை வந்து விலை ரொம்ப கம்மி, 10 ரூபா அதை மாதிரி தராரு. அதே நேரத்தில் ஒரு அன்பாக எல்லோருக்கிட்டே அனுசரிச்சுன்னு போகிறாரு. இதை மாதிரி எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் இந்த பொருள் வாங்கி போட்டால். சுச்சுவேஷனில் அவர் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணி இந்த மாதிரி நவதானிய கடை போகிறது, அது எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸிங் தான் சொல்லணும். இன்னும் பார்த்திங்கன்னா அவருடைய கடையில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. நீ பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அந்த மேடம் வந்து அப்போவே சுட சுட வந்து அப்போவே போட்டு அப்போவே கொடுக்குறாங்க. இன்னொன்று, பஜ்ஜியோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா பஜ்ஜி குறைஞ்சது 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா கூட விற்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நாமினல் ரேட்டில் ஒரு பஜ்ஜி வந்து 5 ரூபா விற்கிறாங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டாக கூட சட்னி வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வாழை இலையில வச்சு கொடுக்குறாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, நீட்டாகவும் பார்க்கறதுக்கே நல்லா நீட்டாக இல்லைப்பா, டஸ்ட் இல்லாமல் ஹைஜீனிக்காக வச்சு சுத்தமாக இருக்கும். அதனால தான் இங்கே வராங்க. சுத்தம் இல்லாமல் வந்து யாரும் வரமாட்டாங்களா மக்களை? இவங்க 2 நாள் கடையை மூட்டினா 3 நாள் சண்டைக்கு வருவாங்க, ஏன் கடையை மூட்டிங்கன்ட்டு இவங்ககிட்ட. அந்த மாதிரி அவங்க அந்த அண்ணனும் சரி, அந்த அக்காவும் சரி, நல்லா தராங்க, சுத்தமாக தராங்க, நல்லா தராங்க. எல்லாமே பிடிக்கும், அது இதுன்னு இல்லை, எல்லாமே பிடிக்கும். இப்போ மடை வாங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். திருப்பி கொண்டாரம் பொறுத்து அந்த சுண்டெல்லாம் வாங்க போவேன் கண்டிப்பாக. கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா நவதானியம் அந்த இது சுண்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, பயிர் வகைகள்லாம், அது சீக்கிரம் காலை அதுதான் ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வடை மட்டும் உங்களுக்கு 8 மணிக்கு வடை கண்டிப்பாக கிடைக்கும், மெதுவடையும் சரி, மசாலோடையும் சரி, பஜ்ஜியும் சரி. நவதானிய சுண்டல் மட்டும் டக்குன்னு காலி ஆகிடும். கருப்பட்டி காப்பி அக்கா போடுறதில்லை, ஏன்னு தெரியல. மொத்தம் கருப்பட்டி காப்பி அருமையாக இருக்கு. நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு போங்களேன், இருந்ததுன்னா குடிச்சு பார்க்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நவதானியங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நிறைய கிடையாது. ஒரு சிலர் தான் நவதானியங்கள்லாம் போடுறாங்க. இது சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது, உடம்புக்கு நல்லது. அந்த மற்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் சுண்டல் சாப்பிட்டா நல்லது, ஹைஜீனிக்கு ரொம்ப வந்து ப்ரோட்டீன் சத்து நிறையா எல்லா சுண்டல். டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது டெய்லி 3 மணிக்கு ஒரு கப்பு சுண்டலும் டீயும் குடிங்க தான் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, மற்றதெல்லாம் சாப்பிடாதீங்க. இது ஒன்றும் இது ரொம்ப நல்லது. இல்லை, ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம்.
நவதானியங்கள் வந்து ரொம்ப உடம்புக்கு தேவை. இப்போத்தி காலத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் கண்டதை சாப்பிட்டு பீஸா கீஸா பர்கர் சாப்பிட்றத விட இந்த நவதானிய சுண்டல் அந்த மாதிரி நவதானிய அரிசி வகை உணவுகள் சாப்பிடும்போது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கி எல்லாம் நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்குது. குழந்தைங்களுக்கே அது பழக்கணும் நிறையும். அதை பழக்கிட்டு குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து அதனோட இதை எடுத்து சொல்லி இந்த பர்கர் பீஸா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு வர்றது நல்லது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நிறைய இப்போ ஹோட்டலெல்லாம் கூட அடுப்பு சட்டிலேயே சமையல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பெரிய பெரிய ஹோட்டல்லையே சட்டியில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பழைய காலம் ட்ரெண்டிங்காக இருக்குது. அது இன்னும் வர வைக்கணும்.